நம்ம விலேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம் புதுமை பிரம்மாண்டம். சுவையில வெறித்தனமா இருக்க போற ஒரு ரெசிபி இன்னைக்கு 10 ஆட்டோட உள் உறுப்புகள். ஆட்டோட ஈரல், நுரையீரல், இதயம், கிட்னி. இந்த ஆட்டு உறுப்புகள் எல்லாத்தையும் வச்சு பாரம்பரியமான முறையில பிரம்மாண்டமா கிரேவி செய்ய போறோம். ஆனந்தமா சாப்பிட வாங்க. ஆட்டு உறுப்பு கிரேவி செய்யறோம் நாங்க. நம்ம செல்ல வாழ்த்தி உள்ளங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்குற நெஞ்சங்களுக்கும் இன்னைக்கு 10 ஆட்டோட உள் உறுப்புகள் செஞ்சு கிரேவி பண்ண போறோம். மஞ்சளையும் மசாலாவையும் அம்மில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சிக்கிறேன், நான் மசாலா அரைச்சிக்கிறேன். இன்னைக்கு வந்து மசாலா வந்து தனித்தனியா அரைச்சிக்க போறேன். வரமிளகாய், சின்ன சீரகம், சோம்பு, மல்லி. முதல்ல காஞ்ச மிளகாய் அரைச்சிக்கலாம். நுரையீரல் வேக வைக்க மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்த்துக்கிறேன். Thank you.
பரவாயில்ல, பொண்ணு சூப்பர், புடவையும் சூப்பர். கொஞ்சம் பொண்ணு பாட்டு பண்ணா கொஞ்சம் தாளா நடந்து வருது, கொஞ்சம் பேசுது, கொஞ்சம் ஊமையா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தா பேசுது. பொண்ணு இவ்வளவு சொல்லிட்டீங்க, மாப்பிள்ளை காணும். உங்களுக்கு சுகர் எல்லாம் இல்ல, எதுக்கு இவ்வளவு கம்மியா இருக்கு? சுகர் வரக்கூடாதுன்ட்டு சக்கரை கம்மியா போட்டுருக்கோம். வீடு அழகா தெரியணும் இல்ல? சரி, நாங்களும் எங்களெல்லாம் பார்த்தா ஏதோ வித்தியாசம் தெரியுதுங்களா? கண்டிப்பா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் வந்து நாங்க ரொம்ப அடிக்கிற கலர்ல தான் சாரி கட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்டான கலர்ல வந்து நாங்க சாரி கட்டிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாரி எல்லாம் இந்த சேலை வாங்க எங்க பாப்போனோம்? சேலத்துல இருக்கிற இளம்பிள்ளைக்கு தான் போனோம். நாங்க வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலான்ட்டு போனோம். இளம்பிள்ளையில பட்டு சாரி எல்லாம் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அதனால எங்களுக்கு குரூப் சாரி எல்லாம் நாங்க வாரிட்டு வரலான்ட்டு போயிட்டோம். புது புது டிசைனு, புது புது கலரு, அஞ்சு கலர் நாங்க எடுத்து வந்திருக்கோங்க. நாங்க வந்து ஷாப்பிங் போகும்போது முருகரையும் பாத்துட்டு போலான்ட்டு போனோம். அங்க வந்து ரொம்ப வெயிலா இருந்ததால நேரம் ஷாப்பிங் போயிட்டோம். அங்கே சேலத்துக்கு போனதுமே அங்கே ஒரு மூணு நாலு பேர்கிட்ட கேட்டோம். இங்கே வந்து இளம்பிள்ளை பட்டு சாரி வந்து எங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லி கேட்டோம். அப்போ சொன்னாங்க இளம்பிள்ளை ஊருங்கிற ஊரே இருக்குங்க, அந்த ஊருக்கு போனால் தான் இளம்பிள்ளை பட்டு சாரி வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இளம்பிள்ளை போயிட்டு அங்கே ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இளம்பிள்ளை சாரி, இளம்பிள்ளை சாரின்னு சொன்னாங்க. நாங்கள் நினைச்சோம் பட்டு சாரி, காட்டன் சாரி, பூனம் சாரி அந்த மாதிரி வந்து இளம்பிள்ளைன்னு ஒரு சாரி இருக்குன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே போனால் அந்த ஊரோட பேரே வந்து இளம்பிள்ளையா, அங்கே வந்து இளம்பிள்ளை சாரி வந்து தயாரிக்கிறதால அந்த ஊர் பேரே வந்து சாரிக்கு வச்சுருக்காங்க இளம்பிள்ளைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தீபாவளிக்காக நம்ம தஞ்சை கோபுரத்தெல்லாம் வந்து சேரீலேயே செதுக்கி அவ்வளோ ஒரு அழகான சேரீலாம் இப்போ நியூ மாடலாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே போன இடத்து வந்து நிறையா சேரி கடை இருந்தது. ரெண்டு மூணு பேர்த்திட்ட கேட்டோம் வந்து இந்த கடை தான் வந்து சொன்னாங்க. வந்து நல்லா மதித்தாங்க, போனாங்க. சேலையெல்லாம் வந்து கலர் கலராக எடுத்து போட்டாங்க, கம்மி வலையிலையும் எடுத்து போட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஒரு கடைக்கு போனால் ஒரு சேரீ ரெண்டு சேரீ தான் எடுப்பாங்க. ஆனால் என்ன சொல்ல போனால் அவங்க எவ்வளோ சேரீ எடுத்து போட்டாலும் சலிச்சிக்காதே எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கடையில் வந்து எல்லா சேரீயும் அவங்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இன்னொன்று வெளியில் போய் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து அவங்க கொடுக்காம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வந்து எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே அவங்கள்ட்ட வந்து ஷாப்பிங் பண்ணலாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் கூட அங்கே இருக்குது. அதே மாதிரி அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம். நீங்கள் அந்த மாதிரி வெரைட்டியான சேரீலாம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்களும் இணைஞ்சிக்கோங்க. நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். டெய்லி வந்து அவங்க புது புது அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கடையில் வந்து புது புது டிசைன்ஸ் வந்து டெய்லி வந்துட்டுருக்கு. அந்த டிசைன்ஸ் எல்லாமே மூணு மூணு அப்டேட் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. கம்மி விலையிலையும் இருக்குது, அதிக விலையிலையும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தே வீடியோ கால் மூலமாக பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு லைட் கலரில் சாரீ கட்டியிருக்கோம். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் எடுத்தால் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பேசணுமே, ஆனால் கடை பேரை சொன்னோமா? நம்ம கடை பேரை சொன்னோம்னா நம்ம வியூவர்ஸ்களும் எடுப்பாங்கல்ல. இந்த சாரீஸ்லாம் சேலம் இளம்பிள்ளையில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மணா சாரீஸில் தாங்க போய் நாங்கள் வாங்கினோம். அந்த கடையோட அட்ரெஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். வீடியோ கால் மூலமாக ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும். நீங்கள் அங்கே கேஷ் கொடுத்தே வந்து வாங்கிக்கலாம். நுரையீரல் வந்து நல்லா வெந்துடுச்சு, இறக்கிக்கலாம். செரிமானத்துக்கு ஏத்த இஞ்சி விழுது, மருத்துவ குணம் உள்ள பூண்டு சாந்தே,
நானே கஷ்டப்பட்டு அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து. நான் கஷ்டப்படாம எங்க அம்பிகா மாஸ்டர் அரைச்ச மிளகாய் சாந்து. அம்மில அரைச்ச மல்லி சாந்து. அம்மில அரைச்ச சீரக சாந்து. அம்மில அரைச்ச சோம்பு சாந்து. கடல் கல்லுப்பு. நுரையீரல் வேக வச்ச தண்ணிய சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். வாசனையில அடிச்சு தூக்குற ஆட்டு உள்ளுறுப்பு கிரேவி ரெடி. கிரேவி மட்டும் வருது. மணமணக்கும் ஆட்டு உள்ளுறுப்பு கிரேவி சூப்பரா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. மதியமே சாப்பிடல, எல்லாம் பசியில இருக்கோம். இல்லப்பா, இன்னும் வயத் திறக்கல. பசி அவ்வளவு சுவையில இருக்க, முடியல சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்வளவு ஒரு டேஸ்ட். இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு சுவையில சமைச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். செம டேஸ்ட் அப்பா. ஆட்டு உறுப்புகள் கிரேவி கார சாரமா கமகமன்னு இருக்குதுங்க. இருக்கிற பசிக்கும் வெறித்தனமான சுவைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இது வரைக்கும் ஆட்டு கறி தாங்க சமைச்சு சாப்பிட்ருக்கோம். உள்ளுறுப்பை தனித்தனியாக எடுத்து சமைச்சிருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு. எல்லா சமையலையும் வந்து மசாலா வந்து வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து வறுத்து போடாத மசாலா அரைச்சது நல்ல ஒரு டேஸ்டாக இருந்ததுங்க. காரசாரமான நாங்கள் செஞ்ச ஆட்டு உள்ளுறுப்பு கிரேவி சுவையா சுவை.